வணக்கம். நான் உங்கள் குருசல்வி கிருஷ்ணா. இந்த ஆலிஸ்வல் சேனலோட நோக்கமே எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணுன்றது தான். கடந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தைரியம் அப்படின்ற ஒரு தலைப்பில் தற்காப்பு கலை வந்து பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து நான் வலியுறுத்தியிருந்தேன். அந்த தற்காப்பு கலையில் வந்து டாக்டர் பட்டம் பெற்று இந்த கோபுடோ அப்படிங்கிற ஒரு கலையை வந்து இந்தியாவுக்கு முத முதல்ல அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் நிறைய தொலைக்காட்சிகள்லையும் இன்றைக்கி பெண்களை வந்து இந்த தற்காப்பு கலை பயிற்சி பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி வரும் மாஸ்டர் திரு கோபுடோ கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களோட ஒரு நேர்காணலை பார்க்கலாம். வணக்கம் மாஸ்டர். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சமுதாய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இதுக்கு எல்லாம் வந்து முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தைரியம் இல்லாத ஒரு காரணம் தான் இருக்கு. அப்ப இந்த தைரியத்தை நம்ம வந்து எப்படி கொண்டு வரணும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி நம்ம தைரியத்தை வளர்க்கணும், அப்ப தைரியம்னா என்ன, அதை எப்படி நம்ம வந்து கொண்டு வரணும்? தைரியன்றது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் ஒவ்வொரு உயிருக்கும், அது விலங்குகளுக்கோ இல்லை மனிதனுக்கோ யாருக்குமே தைரியம். அதுதான் தமிழிலே ஒரு ரெண்டு பழமொழி, தைரியம் புருஷ லட்சணம். ஒருத்தனுக்கு பணம் வசதி இருக்கோ இல்லை வசதி வாய்ப்பு அதிகமாக இருக்கோ இல்லையோ, ஒரு ஒரு புருஷனுக்கு தைரியம் இருந்தாக்கா அவருக்கு சிறப்பாக இருக்கும். தைரியம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வகை உண்டு. ஒன்று வந்து அசட்டு தைரியம், சாதாரண தைரியம், நிறைவான தைரியம், வளர்க்கப்பட்ட தைரியம், ஆளுமை தைரியம். இது இன்னொரு தைரியம்னாக்கா பகுத்தறிஞ்சு சிந்திச்சு செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அது மூலியமா வர்ற தைரியம். இதை விட தாண்டி முக்கியமாக நடக்கிற தைரியம் இருக்கு, நம்மை நாமே அறிந்து கொள்ளும். நம்ம யார், நம்ம பலம் என்ன, பலவீனம் என்ன, நம்மளுடைய ஆளுமை திறன் என்ன. அப்போ நம்ம மேல் நம்ம நம்பிக்கை வரும், நமக்கு நம்பிக்கை வரும் வருவது மூலமாக வரக்கூடிய தைரியம்தான் நிரந்தரமான தைரியம். இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஆபத்து, இதில் வந்து ஒரு பிரச்சனை வரும்போது ஆபத்து வரும்போது இந்த வயது வர அதாவது அந்த எதிரியவன் வயதானவர் இல்லை புரோட்டா சாமி இந்த பெண் குழந்தைகள் சிறுவர்கள் புள்ளியெல்லாம் கிடையாது. காரணம் தைரியம் நிற்கும் போது இதெல்லாம் உழைக்கப்படும். அப்போ இதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தைரியத்தை வளர்த்துக்கணும்னாக்கா அவங்க இருக்கிற திறமைகளை அவங்களுடைய அவங்களுடைய பலத்தை அவங்களோட ஆளுமையை அவங்க உணரும். உணரும்பொழுது என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் இதை தடுக்க முடியும், என்னால் முடியும்ன்ற ஒரு விஷயம் வந்தால் தான் உங்கள் தைரியத்தை உங்களுக்கு நிற்கும். அப்போது உங்களை நீங்களே அறியணும். நீங்கள் சொன்னது ஆபத்து, நீங்கள் அந்த ஆபத்து காலத்தில் வந்து அவங்களுக்கு அவங்களே காத்துக்கணும்னாக்கா முதல்ல அவங்க ஒரு எதிரியை வந்து காக்கும்போது நல்லா தடுக்க முடியும், வீழ்த்த முடியும், நான் எந்த வகையான தாக்கம் நான் முன்னெடுக்க முடியும்ன்ற நம்பிக்கை வரும். அப்போ பயிற்சி இருக்கிறோம். ஸோ தைரியத்தை வளர்க்கறதுக்கு தற்காப்பு கலை மிக மிக அவசியம். தற்காப்பு கலை மூலமாக மனோவலி அந்த மனவலி தைரியம் எதையும் தாங்கும் தன்மை, விட்டுக் கொடுக்கும் தன்மை, வளர்ந்து கொடுக்கும் தன்மை, அப்புறம் தனித்தனி அறிதல் இதெல்லாம் கிடைக்கிறது தான் தற்காப்பு கலை. ஸோ இந்த தைரியத்தை வளர்த்துக்கொள்ள சிறந்த வழி இல்லை சிறந்த ஆயுதம் தற்காப்பு கலை. மாஸ்டர், இப்போ தைரியத்துக்கு தற்காப்பு கலை முக்கியம், அதுதான் தைரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தற்காப்பு கலைனா என்ன, இந்த தற்காப்பு கலையில எத்தனை வகைகள் இருக்கு, இப்போ நடைமுறையில இருக்கக்கூடிய தற்காப்பு கலைகள் எத்தனை, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. தற்காப்புன்னா என்னன்னா தற்காப்பு கலை உங்களுடைய உயிருக்கோ உரிமையான உடைமைக்கோ ஆபத்து ஏற்படும் போது அடுத்தோட உதவி என்று உங்களுக்கு காத்துக்கொள்ளும் வண்ணம் சிறு புரியும் செயலாக்கம் தான் தற்காப்பு கலை. அதாவது ரொம்ப இல்லை சொல்லப்போனாக்கா உங்கள் ஆபத்து வரும்பொழுது உங்களை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு நீங்கள் செய்யக்கூடிய அசைவுகள் தற்காப்புகள். இது ரெண்டு வகைகள், ஒன்று சமூகத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவுகள் ஒரு எதிரியோ வழிபறியோ கற்பழிப்போ பெண் சென்றலோ இது ஒரு வகை. இன்னொன்று கோபப்படுதல், போதைக்கு அடிமையாவதல், போராமைப்படுதல் போன்ற விஷயம் நம்ம விடுபடுது, இதுவும் ஒரு தற்காப்பு. இந்த இரண்டுக்கும்
தற்காப்பு கலை மிக அவசியம். இந்த தற்காப்பு கலைன்னு பார்த்தீங்கன்னாக்க உலகம் முழுக்க 119 வகையான தற்காப்பு கலை இருக்கு. இதை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிச்சிருக்கோம், இரண்டு வகையாக. ஒன்று ஆயுதம் வைத்து குறித்த தற்காப்பு கலைகள், மற்றொன்று ஆயுதம் இல்லாமல் செய்த தற்காப்பு கலைகள். உதாரணம் சொல்ல போனாக்கா அவங்களுக்கு கராத்தே, ஜூடோ, டேக்வாண்டோ இது போன்ற கலைகள் எல்லாம் ஆயுதம் இல்லாமல் பண்ணுறது. கூப்பிடோ, சிலம்பம், கலாரி இதெல்லாம் வந்து ஆயுதம் வைத்து செய்யக்கூடிய தற்காப்பு கலை. இந்த வகையில் பார்த்தா நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவிற்காக சிலம்பம், வர்மம், கலரி நிறைய இருக்கு. ஜப்பானுக்காக கராத்தே, கூபுடு, ஜூடு, கெண்டு, யாயுடு, நாகினத்தா, சோமோ கிடைக்கும். பர்மலாவதுக்காக சாம்போ பிரேசில் சாம்போ, பர்மாவில் மேண்டோ, பிரேசில் சீலட்டு. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் தலைக்கூடிய தற்காப்புகளை வைத்திருக்கு. நீங்கள் கேட்டீங்க இன்றைக்கி உள்ள சூழ்நிலை இவ்வளோ 119 தற்காப்புகள் இருந்தாலும் ஒரு சில கலை தான் இன்றைக்கி வெற்றி அடைந்தது. அது எதுனாக்கா உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் எது பயன் அளிப்பது அதுக்கு கூட தான் வெற்றி பெற்ற கலை. அந்த வகையில் கராத்தே, குண்டு, அக்கீடு இது மூன்றும் மிகச்சிறந்த தற்காப்பு கலைகள். இது என்னன்னாக்கா காரணம் இவங்களுடைய நடைமுறைகளில் பயன் தேவைப்படும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டாக்கா நீங்கள் நடைமுறைகளில் நீங்கள் பயன்படுத்தி தப்பித்துக் கொள்ள முடியும். மூணு பேர் கராத்தேன்னு பார்த்தாக்க வெறுங்கை தான், கோபுடோ ஆயுதக்கல், அக்கீடோ வந்து வர எதிரியை வந்து நாம் தடுத்து அவனை கோணத்தை மாற்றிடுவோம், பிடி போடு தக்கிடும். மூணு முக்கோண இந்த ஒரு கலை. குறிப்பாக கராத்தே ஒரு எதிர்ப்பு மேலே தாக்கும்போது தடுத்து திருப்பி தாக்குவது, ஐக்கிடோ தடுத்து எதிரியை லாபகமாக சோழச் செய்து வீழ்த்துவது, ஜூடோ தூக்கி எறிவது, கலரிகள் ஒரு சிறு குச்சி வைத்து யோகா செய்வது, மிகவும் வேறுபட்ட கோணங்கள் கொண்டதுதான் தற்காப்பு கலைகள். பார்க்கிறப்பது இந்த ஒரே ஒரு நெல்பக்கத்துக்கு ஒவ்வொரு கலையிலும் எவ்வாறு தற்காப்பு செய்யப்படும் என்று பார்க்கலாம். அப்போ தெரியும் அந்த வேறுபாடு. பார்க்கிறப்பது ஒரு எதிர் நம்மளை மேல் பக்கமாக தாக்கும்போது கற்றுக்கொண்டு எவ்வாறு சொல்லி கராத்தே கலை செய்யப்பது கராத்தே கலை. பாருங்கள், தற்காப்பு கலைகளோட வகைகள்லாம் சொன்னீங்க. இப்ப நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த தற்காப்பு கலைகள் பத்தி சொன்னீங்க. இதுல ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா அப்படின்னு தற்காப்பு கலைகள் இருந்தா தனித்தனியா பயிற்சி கொடுக்குறீங்களா, இல்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பயிற்சி எடுக்கணும்? தற்காப்பு கலைக்கு ஜாதி, மதம், நிறம், இனம், ஆண் ரெண்டு பேரும் கிடையாது. அதான் தற்காப்பு கலை. ஆக இது யாரும் பயிற்சி பெறலாம், எங்கும் பயிற்சி பெறலாம். குறிப்பாக பெண்களுக்கு தைரியம் வரணுன்னாக்கா ஆண்களோடு சேர்ந்து பயிற்சி பெறும் பொழுது அவங்களுடைய வலிமையை அவங்க உணர முடியும். குறிப்பாக சொல்லணும், உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க பெண்கள், 10 ஆண்கள்னாக்கா இந்த பெண்ணுக்கு இருக்கிற வலிமை இந்த ஆணுக்கு இருக்காது, இந்த ஆணுக்கு இருக்கிற வலிமை இந்த பெண்ணுக்கு இருக்காது. அப்போது இந்த பெண்ணுக்கு இருக்கிற வலிமை இந்த ஆணுக்கு இருக்கும், ஒரே வலிமை இருக்கும். ஆக இதுதான் வந்து நிஜம். ஆகையினால இது வந்து ஆண்கள் சேர்ந்து பயிற்சி பெறும்பொழுது தான் அந்த பயம் அகலும், தன் மீது தனக்குள்ளே இருக்கிற வலிமையை அவங்க உணர முடியும். வலிமை உணர முடியும் பொழுது நம்ம இதை சாதிக்க செய்ய முடியும், சாதிக்க முடியாது அவங்க தன்னம்பிக்கை வர முடியும். இப்போ நீ கராத்தே பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒழுக்கமான கலைகள், கராத்தே, கோபுடோ எல்லாம். இங்கே எப்படின்னாக்கா வரும்பொழுது வணங்குதல், பெரியவரை மதித்தல், பயிற்சி பெறும் இடத்துல மதிக்கிறது, அந்த பாடங்களை ஒழுங்காக பயிற்சி செய்தல், பயிற்சி பெறும் இடத்தை சீராக வைத்துக் கொள்ளுதல், முறையான உடை அணிதல், இதெல்லாம் இப்போ தான் அவங்க ஒழுக்கத்துக்கான விஷயங்கள் தான்.
ஸோ தற்காப்புகளை பொறுத்தவரை முதல்ல ஒழுக்கம், உடற்பயிற்சி, தற்காப்பு கலை நுணுக்கங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும்பொழுது தானாகவே அவர்களுக்கு தன்னை அறியும் பக்குவமும் ஒரு ஆண் அல்லது பெண்ணோடு சேர்ந்து பயிற்சி பெறும்பொழுது அவர்களுடைய பலம் என்ன, நம்ம பலம் என்ன, நம்ம பலம் அதிகமாக இருக்கிறதா குறைவாக இருக்கிறதா, சப்போஸ் குறைவாக தான் நம்ம எவ்வாறு அதை வளர்த்துக்கொள்வது போன்ற விஷயங்கள் கிடைக்கும். அதனால் தற்காப்புகளை பொறுத்தவரை ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது, யாரும் பயிற்சி பண்ணலாம். ஆனால் பெண்களுக்குன்னு சிலதெல்லாம் ஒரு சில தற்காப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு நாகினத்தா, அது பெண்களுக்கே உரிய ஒரு கலை தான். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கராத்தே, கோபுடோ போன்ற கலைகள் தான் நடைமுறை வாழ்க்கையில் உங்களுக்கு ஆபத்து வரும்பொழுது அடுத்து உதவி என்று உங்களுக்கு நீங்களே காத்துக்கொள்ள வேணும்னா இந்த பொருட்களை தான் உங்களுக்கு உதவும். மாஸ்டர், இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க எப்படின்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஒன்றா பயிற்சி எடுக்கும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு பலம் என்ன அப்படிங்கிறத அவங்களால உணர முடியும். அது இன்னும் கூடுதல் தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும். அதோட மட்டும் இல்லை, இதில் வந்து நிறைய ஒழுக்கம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களும் வந்து அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தற்காப்பு கலையை எந்த வயதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், அதாவது எந்த வயது வரைக்கும் கூட இந்த தற்காப்பு கலையை நம்ம கற்றுக்க முடியும், அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. தமிழில் ஒரு இது உண்டு பழமொழி, என்னென்னா ஐந்தில் வளையாதது ஐம்பது வளையாது. ஸோ எந்த ஒரு கலையும் சரி ஐந்து வயதுக்குள் உட்புள்ளாவே ஆரம்பிக்கணும். காரணம் குறிப்பாக தற்காப்பு கலை வந்து உடல் ரீதியாக மன ரீதியான ஒரு கலை, அது சமரக்கலை. அப்போ ஐந்து ஒரு இரண்டரை மூன்று வயதுக்குள்ளே ஆரம்பிச்சிடணும், வயது வரம்பில்லை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஜப்பான் எடுத்துட்டாக்க, ஒரு வேலைக்கு போய் ஓய்வு பெற்ற பிறகு உடல் தளர்ந்த நிலையில் நரம் தளர்ச்சியான சூழலில் வந்து கிளாஸ் சேர்றாங்க கராத்தே. இங்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆனால் இந்த ஏஜில் இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அங்கே தற்காப்புன்றதை விட உடல் ஆரோக்கியம். அவங்க சேர்ந்த 6 மாதம் பார்த்தாக்கா அவங்களுடைய அவங்க அந்த இடக்கெல்லாம் நின்று ஸ்டடி ஆகி ஒரு வலிமைப்பட்டவராக அவங்க மாறிடுறாங்க. தற்காப்பை பொறுத்த வரைக்கும் தற்காப்புக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம். ஆக வயது வரம்பில்லை, தேவை உங்களுக்கு நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம், தெரிவு செய்யக்கூடிய கலைகள் தான் முக்கியம். மேலும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்தியா, இலங்கை பார்த்துப்போம் பார்க்கும்போது வழிபறி, பெண் சீண்டல், கருப்பழிப்பு நிறைய இருக்குது. நம்ம அதுக்காக தற்காப்புகளை பயிற்சி பண்ணணும். ஜப்பானில் இதெல்லாம் ரொம்ப மிக 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 குறைவு, அங்கே பெண் சீண்டலோ கருப்பழிப்போ வழிபறியோ கிடையாது. ஆனால் அங்கே நிறைய பயிற்சி பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டால் உடல் ஆரோக்கியம், ஒழுக்கம். உடல் ஆரோக்கியத்துக்காகவும் ஒழுக்கத்தை மேம்படுத்தி கொள்ளவும் தான் தற்காப்பு அங்கே பயன்படும். இங்கே ஒழுக்கத்தை மேம்படுத்தி கொள்ளவும் ஆரோக்கியத்தை உருவாக்கி கொள்ளவும் தற்காப்பு பயிற்சி, அது ஆபத்தில் நம்ம காப்பாற்றுவோம் இங்கே பயன்படுது. ஆக ஒரே கலை அந்த பயிற்சியானது பல்வேறு வகையான பயன் தரும் மக்களுக்கு. ஆக இதில் வயது வரம்பு கிடையாது, யாரும் பயிற்சி பெறலாம், ஆண் பெண் கிடையாது, ஒல்லியானவங்க குண்டானவங்க உயரமானவங்க கிடையாது. தேவை உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை வரும் பட்சத்தில் நம்மளுடைய உலகம் பாதுகாத்துக்கணும், நமக்கு வந்து ஆபத்து காத்துக்கணும், மற்றவங்க நம்ம உதவணும் நினைக்கும் பொழுது இந்த தற்காப்பு கலை பயிற்சியை எப்போ ஆரம்பிக்கலாம், எங்கும் ஆரம்பிக்கலாம், எப்போதும் செய்யலாம். வயது வரம்போ ஆண் பெண் பேதங்களும் கிடையாது. மாஸ்டர், இப்போ தன்னம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த வயதுலனாலும் நம்ம வந்து இந்த தற்காப்பு கலையை கற்றுக்க முடியும், இந்த வயது வரம்பே கிடையாது அப்படின்ற ஒரு நல்ல செய்தியாக சொல்லியிருக்கீங்க. இப்போ இதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா இப்போ சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அந்த வன்கொடுமைகள், இந்த குழந்தைங்களுக்கு எதிரான பிரச்சனைகள், அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், கற்பழிப்பு, பெண் சீண்டல், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னாக்கா 2 விஷயம் இருக்கு.
முதல்ல தற்காப்பு கலை மூலமாக ஒழுக்கம் வந்துடும். ஒழுக்கம் மிக அவசியம். யாரும் யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, எந்த எந்த நம்ம லிமிட்ல நம்ம இருக்கணும் இருக்கக்கூடாது, எங்கே போகணும் போகக்கூடாது, முதல்ல அவங்க அவங்க வந்து பகுத்து அறிஞ்சு வரக்கூடிய ஒரு சூழல் அவங்க உருவாகணும். அப்போ அந்த பக்கம் வரணும்னாக்கா தற்காப்பு கலை பயிற்சி மிக அவசியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் செய்யும்பொழுது அவங்களுக்கு தோணும், இது செய்யலாமா வேண்டாமா, தேவையா தேவையில்லையா, நம்ம எங்கே எப்படி நடந்துக்கணும்ன்ற முக்கியம். அதே போல் பெண்களுக்கு மிக மிக அவசியம் விழிப்புணர்வு. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னாக்கா நம்ம எதுக்கு போகிறோம், சூழல் எப்படி இருக்கும், நம்மளே முன்கூட்டியே ஒரு தீர்மானித்து அதுக்கேற்றபடி நம்ம போகிறது நல்லது. அவசியம் இல்லாமல் போகிறது, அவசியம் இல்லாமல் நண்பர்கள் முன்பின் பழக்கம் இல்லாத பழகுவது தவிர்க்கப்பட வேண்டும். சரி, அடுத்தது பார்த்தாக்கா தற்காப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முறையாக பயிற்சி பெற்று விட்டால், அதாவது முறையான ஆசிரியரிடம் மிக முக்கியம். இப்போ நான் இவ்வளோ உங்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் தற்காப்புகள் ஆர்வம் வந்து சேரும் பொழுது ஒரு தவறான ஆசிரியர் சேர்ந்து விட்டால் கிடைக்காது. இதில் முறையான பயிற்சி பெற்ற ஆசிரியர் நீங்கள் சேரும் பொழுது தான் இது கிட்டும். இப்போ குறிப்பாக பெண்கள் வந்து கோபுர கலையை பயிற்சி பெற்றாக்கா, இப்போ எட்டு வகையான ஆயுதம் தான் கோபுரம் பாருங்க, இது நஞ்சக்கோ, இது ஒரு ஆயுதம் கோபுரில். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டேக்கோ, இது ஒரு ஆயுதம். இப்போ இந்த டேக்கோவை நீங்கள் பயிற்சி பெற்றாக்கா இதுக்கு மாற்றாக பெண்கள் அணியும் சாதாரண வளையலே போதுமானது, அல்லது செல்ஃபோன் போதுமானது மாற்று பொருளாக. அதே போல் இந்த நஞ்சோக்கு நஞ்சோக்குவருக்கு நீங்கள் பயிற்சி பெற்றாக்கா மாற்றாக ஒரு துப்பட்டா, ஒரு டவல், சிறு கயிறு போதுமானது. அதே போல் காமா, இது காமா, இது ஜப்பானில் வந்து நெற்கதிரை அறுக்க பயன்படும் ஒரு கருவி. இது காம இதை இங்கே பயிற்சி பெற்றாக்கா நீங்கள் பயன்படுத்தும் வளைந்த கைப்பிடி உள்ள சிறிய குடைய போதுமானது. இது டிம்பே, டிம்பே என்னக்காவுக்கு டிம்பே ரோச்சு, இது ஆமை ஓடுபோது நம்ம வடிவமைச்சுக்கிறோம். இது நீங்கள் பயிற்சி பெற்றாலே நீங்கள் வீட்டில் சாதன பயன்படுத்த ஒரு டப்பரா மூடி போதுமானது. அதே போல் நீங்கள் பயன்படுத்தும் ஒரு பேனா, இறுக்கி சுற்றிய பத்திரிக்கை, ஒரு ஹேர் பின், வலிமையான வளையல், துப்பட்டா, இவை அனைத்தும் ஒரு ஆயுதங்கள் தான் மற்ற பொருள். சரி, கராத்தே எடுத்தோம்னாக்கா உங்களுடைய கை கால்கள் தான் ஆயுதங்கள். உதாரணமாக நுக்கத்து, இது நுக்கத்து எங்கே தாக்குறது, இப்போ நுக்கத்து, நீகா நுக்கத்துனா கண்ணுக்கு, இப்போ நுக்கத்து இங்கே வரும், கை கோக்கன் இங்கே வரும், ஷூட்டோ கழுத்து போகிறது, ஹைத்தோ என்று பல விஷயங்கள் இருக்குது கையிலே. இதுக்கு வந்து வலிமை தேவையில்லை, பயிற்சி பற்றியும் போதுமானது வலிமை தேவையில்லை. பயிற்சி பெற்றால் போதும், உங்கள் கையே உங்களுக்கு ஆயுதம், இதையே ஓட வைக்க முடியும், ஆனால் நீங்கள் நிறையா பயிற்சி பெறணும். ஆக இந்த கரத்தை கும்பிடுவது பயிற்சி பெறும் பொழுது ஒன்று உங்களுக்கு கை கால்களை நீங்கள் ஆயுதம் மாற்றிக்கொள்ள முடியும், மற்றொன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு சிறு பொருளை வைத்து நீங்கள் ஆயுதமாக மாற்றிக்கொள்ள முடியும் தற்காப்பிற்காக. ஆக ஆபத்து என்பது எங்கும் வரலாம், எப்போது வரலாம், யாருக்கும் வரலாம், வரும் பட்சத்தில் நீங்கள் தான் அந்த உதவியின்றி காத்துக்கொள்ளும் வண்ணம் உங்கள் பயிற்சி அமைந்திருக்க வேண்டும். அதே போல் ஒழுக்கம் முக்கியம். ஆனால் நீங்கள் தற்காப்பு பயிற்சி பெறும்போது ஒழுக்கம் தானாக வந்துவிடும், தன்னம்பிக்கை தானாக வளரும், வளர்ந்து கொடுக்கும் தன்மை, எதிர்பார்வை அறிதல், இவை அனைத்தும் தற்காப்புகள் உள்ளடக்கியவை தான். மாஸ்டர், இப்போ நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து அதாவது வெளியில் போகக்கூடிய பெண்களாகட்டும் இல்லை பணிபுரியும் பெண்களாகட்டும், இப்போ எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்கள வந்து தற்காப்பு முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொரு பெண்களுக்கும் வந்து ஒரு ஊக்கப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக இதை ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு
முறையான பயிற்சியோட மேற்கொள்வாங்க. இப்போ இன்றைய சூழல்ல நீங்க மக்களுக்கு வந்து இந்த தற்காப்பு கலை ஸோ தற்காப்பு கலை மூலமாக மக்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா ஒழுக்கம். இப்போ இன்னைக்கு பிரச்சனை என்ன, கரோனா. நம்ம ஒழுக்கத்தை எங்கே காட்டணும்னாக்கா இதை அந்த கொடிய கொரோனாவை விரட்டி அடிக்க எப்படி நம்ம விரட்டி அடிக்க முடியும், போதிய சமூக இடைவெளி. அதை எப்படி நம்ம செய்யணும்னாக்கா குறிப்பாக சொல்லணும்னாக்க ஒரு பேருந்து நிலையம் போகிறீங்க, ஒரு பேருந்து நிற்கிறீங்கனாக்கா வரிசையில் நிற்க நம்ம கற்றுக்கணும். ஆடு மாடு இப்போ மந்தே மொத்தமாக போகும்போது அங்கே அந்த ஒழுக்கம் உடைக்கப்படுகிறது, ஒழுக்கம் சிதறுது, நோய் தொற்று. ஆக ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஏடிஎம் போகிறீங்க, பஸ்ஸுக்கு போகிறீங்கனாக்கா கூட்டமாக மொத்தமாக நிற்காமல் வரிசை, அது கொரோனா இருக்கோ கொரோனா இல்லையோ, கொரோனாக்கு முன்போ பின்போ எப்பொழுதுமே ஒரு வரி ஒழுக்கத்துடன் வரிசையாக நின்று போது இடைவெளி விட்டு நீ செல்லும்பொழுது மற்றவர்களுக்கும் அது பிரச்சனை இருக்காது, உங்களுக்கும் நிம்மதி இருக்கும். இதன் மூலமாக ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க முடியும். இதன் வாயிலாக அதிக மக்கள் தொகை கொண்ட இந்தியா மிகப்பெரிய வலிமையடையும். ஆக நம்மிடம் உள்ள அனைத்து விருந்தும் நம் பித்தங்கிற்கு காரணம் ஒழுக்க குறைவு தான். ஆக ஒழுக்கத்தை நாம் கடைபிடித்து விட்டாலே நாம் தான் முதன்மையாக திகழ்வோம் உலக அரங்கு. தற்காப்பு கலைகள் பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. நிறைய பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, எல்லா மக்களுக்குமே பொதுவாக அது எந்த அளவுக்கு அது ஒரு முக்கியத்துவம், எந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்ற ஒரு பயனுள்ள நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் கூட நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் மக்களுக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காகவும் நிறைய விஷயங்களை சொன்னதுக்காக உங்களுக்கு ஆலிஸ்வெல் சேனல் சார்பாக எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.